எதுக்கு? ஏன் காலை சுட்ட இன்ஸ்பெக்டர் நான் இப்ப உடனே பாக்கணும். இப்ப மணி 12 எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். இல்ல, எனக்கு இப்பவே பாக்கணும். காலையில பேசிக்கலாம்னு சொன்னல, போய் படு. ஓ என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, காலையில பாக்கலாம்னு சொல்றான்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? நீ போய்யா. அப்படி அவன் கூட்டிட்டு போல, நான் கூட்டிட்டு போறேன். நீ வா. ஆத்தா சொல்றேன்ல, வா வா போய் தூங்கு. நல்ல பிள்ளைல சாப்பிட்டாரா? அவனா? அவன் சாப்பிட மாட்டான், வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. வேணா மாமாக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாமா? ஆமா வா. இந்த ரூட்ல வர பஸ் எல்லாம் இப்படி திருப்பி விட்டு ஆஸ்பத்திரி பக்கம் டிராபிக் ஜாம் இருக்காது. ஹலோ, கலெக்டர் ஆபீஸா? நான் தான் கண்ணம் பேசுறேம்மா. என்னப்பா, நீ பாட்டுக்கு காலையில இன்ஸ்பெக்டர் பாக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்ட. மணி 3 ஆகுதுப்பா. அந்த புள்ள வாயில பச்சை தண்ணி கூட படாம கிடக்குறான், பாத்தா பாவமா இருக்குப்பா. காலையில சாப்பிடலாம் பரவாயில்ல, மத்தியானம் சாப்பாடு கொடுங்க. என்னப்பா நீ, அந்த ரூம் பக்கமே போக முடியலங்கிற மத்தியான சாப்பாடு கொடு, ராத்திரி சாப்பாடு கொடுன்னு இருக்க. எனக்கு என்னப்பா பயமா இருக்குப்பா. நீ போக வேணாம், செல்வி இருக்கல்ல அவட்ட கொடுத்து அனுப்பு. என்னது, செல்வி கிட்டயா? அவ எப்படி போவா? நான் சொன்னேன்னு சொல்லு, கொண்டு போய் கொடுப்பா. சரி, நான் கொடுத்து அனுப்புறேன், நீ சீக்கிரமா வாப்பா. சார், அவன் ஒரு குற்றவாளி, அவனை போய் விருந்தாளி மாதிரி நீங்க. மிஸ்டர் கமிஷனர், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் விருந்தாளி தான். சாரி, ஐ மீன் ஹரி, மீதி அப்புறம் பேசிக்கலாம். ஓகே. இது இந்த சாம்பார் கீழே ஊத்தி மேல. இல்லப்பா, சாம்பார் எடுத்து வந்தாளா? இவன் கேட்க மாட்டானே, நெருப்ப முழுங்கினவன். உனக்கு அந்த இன்ஸ்பெக்டர் தானே பாக்கணும், கிளம்பு. இப்ப நீ உன் காலில் சுட்ட இன்ஸ்பெக்டர் காட்டுன்னு கேட்டேன்,
கூட்டு வந்து காட்டிட்டேன். அதே மாதிரி எங்க அப்பாவை சுட்ட வீரனை காட்டுன அவர் மகன் கேட்டான், என்ன பண்ண முடியும்? உன் அண்ணனை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்த முடியும். வேண்டாம் சார், நீ இன்ஸ்பெக்டர் பார்க்கணும்னு சொன்னப்ப கூட்டு வந்து காட்டியிருப்பேன். இல்லை சொல்லியாதிருப்பேன். சொல்லலை. ஏன்? முதல்ல உன் பெருத்து நடங்கணும். பழி வாங்குற எண்ணம் உன் அடிமனசிலே போகும். உன்னை சுட்ட இன்ஸ்பெக்டரை முன்னால வந்து இருந்தாலும் அவனை மன்னிக்கிற மனப்பக்கம் வரும். இத கலெக்டர் கண்ணனா சொல்லலை, நண்பனா சொல்றேன். படிக்காதவன் தெரியுமா? போலீஸ் செக்யூரிட்டி. இது லாண்டரி துணி இல்ல, துப்பாக்கி. செக்யூரிட்டி பாரு. ஹலோ ஹலோ கலெக்டர், நான் எங்கிருந்தாலும் இங்க எது நடந்தாலும் எனக்கு தகவல் வரும். ஒரு விருந்தாளி, இவங்களுக்கு ஒரு விருந்தாளியா? நான் தான் அரசப்பன் பேசுறேன். நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு ஜெயில இல்லனே, கலெக்டர் வீட்டுல தான் இருக்கேன். என்ன ஜெயில கொண்டு வச்சிருவாயில என்ன? ஆசிரியத்துல என்ன ஒருத்தன் கொல்ல வந்திருக்கானே, அவனை கண்டுபிடிக்கத்தான் ஜெயில இருக்கதா சொல்லி ஒரு பொய் செய்தியை கொடுத்துருக்காங்க. நீ அந்த ரெண்டு பொம்பளைகளையும் காட்டுல வச்சிருக்க வரைக்கும் என்ன இங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. என்னை பத்தி உனக்கு எந்த கவலையும் வேணாம்னு, நான் கால் குணமான உடனே சீக்கிரம் காட்டுக்கு வந்துடுறேன். நீ தைரியமா இரு. நான் தான் கலெக்டர் பேசுறேன். நீ சொன்ன மாதிரி உன் தம்பியை நான் அனுப்பிடுவேன், நீயும் அவங்கள அனுப்பிடுவேன். அந்த நம்பிக்கை எப்பவும் எனக்கு மேல உண்டு. நான் பேசுறது அதுக்காக இல்லை. இந்த அரசாங்கத்துக்கு உனக்கு நடக்கிற போராட்டம் எப்ப முடியும்? நீ எப்ப நிம்மதியா வாழ போற? உன் கூட இருக்கிறவங்களை எப்ப நிம்மதியா வாழ விட போற? இப்ப நல்ல அரசாங்கம் இருக்கு, நான் இருக்கு, நல்ல சூழ்நிலை இருக்கு. பேசாம சரண்டர் ஆயிடு. என் தம்பி காயத்துக்கு மருந்து போறது அவனுக்கு வேலையை தவிர எனக்கு